வீர பேச்சு வீர பேச்சு அதிகம் மேடை பேச்சு அப்படின்னு பார்த்தோம் இவர் வந்து தன்னுடைய பேச்சத்துல என்ன செஞ்சிருக்காரு அனைவரையும் வந்து கவர்ந்தாரு அவர் முதல் முதலில் சாய்குடி என்னும் மொழி விவேகந்தரை பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உடையிருந்தார் இவர் வந்து முதல் முதல சாய்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து மூன்று மணி நேரம் தொடர்ந்து பேசினாங்க விவேகானந்தர பெருமையை பத்தி பேசிட்டாரு இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த ஊர்ல பேசினாரு அப்படின்னா சாய்குடி சாய்குடியில பேசியிருக்காரு யாரை பத்தி பேசினாரு அப்படின்னா விவேகானந்தரின் பெருமை விவேகானந்தரின் பெருமையை வந்து மூன்று மணி நேரம் பேசிஞ்சாரு இடைவிடாம பேசிட்டு இருந்தாரு அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசர் இருந்தார் அந்த கூட்டத்தில் சாய்குடியில் அந்த பேச்சு வேலை பேச்சு நடந்தது இல்லையா அவங்க வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா இவரு இருந்திருக்காரு காமராசர் இருந்தார் இது போன்ற ஒரு பேச்சு இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு யார் கேப்படிஞ்சா காமராஜரே கேப்படிஞ்சாராம் முத்ராமலிங்க தேவரின் மீனமிக்க பேச்சு விடுதலை கொடுக்கும் மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் இவருடைய பேச்சு வந்து எப்படி விடுதலை கொடுக்கும் மிகவும் கண்டிப்பா உதவும் இது மூலிமா மக்கள் என்ன ஆவாங்க விடுதலையை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு மக்களை இவர் பேச்சு மூலிமா அவங்க வந்து தகுதி ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார் யார் காமராசர் நினைக்கிறார் மேலும் பல தலைவர்கள் முத்ராமலிங்க தேவரின் பேச்சர்களை பாராட்டியுள்ளனர் காமராசர் மட்டும் இல்லாம அவரை போன்ற பல பெரும் தலைவர்கள் வந்து நேதாஜியோட பேச்சு கேட்டு பாராட்டிருக்காங்க தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே தென்னாட்டு சிங்கம்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா தேவர் தான் சொல்லுவாங்க யார் முத்ராமலிங்க தேவர் தான் சொல்லுவாங்க அது சால பொருந்தும் ஏன்னா அவர் வந்து தொகுதி பட்ட உடனே நினைந்து அது சால பொருந்தும்னா சால தான் ரொம்ப பொருந்தும் அவருக்கு கரெக்டாக கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அவர் பேச தொடங்க சிங்கத்தோட முழங்குல சிங்கம் சத்தம் கொடுங்க முழங்குற மாதிரி இவரோட பேச்சோட வலிமையும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்திருந்தார் இவர் வந்து பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்துச்சு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்றாரு முத்ராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்தே வருகிறது முதலிலே இல்லை இவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் இவரோட முதலிலிருந்து வரல இவரோட மனசுக்கு வந்து உள்ளத்திலிருந்து வருது அதனால இந்த பேச்சுக்கு நிறைய வலிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு யார் சொல்றா அப்படின்னா யார் அறிஞர் அண்ணா சொல்றாரு எதிரும் பச்சற்று உண்மையினு பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுகிறது அவர் வழக்கம் என்று முதலிஞர் ராஜாஜி பரப்பிவிட்டார் இவர் வந்து மனசுல என்ன சொல்றதோ அதை வந்து மறைக்காம ஒளிமறைவின்றி வெளித்தையா பேசுற தன்மை மிக்கவர் அப்படின்னு ராஜாஜி வந்து இவரை பாராட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெளியே காலத்தில் விட்டு பாய் வளபாய் பட்டேல் போன்ற மேடைகள் பேசிய பேச்சு கூட இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டினர் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் வட இந்தியாவிலும் இதழ்கள் வந்து இவரை வட இந்திய இதழ்கள் வந்து இவரை பாராட்டி இவரோட பேசின பேச்சு வட இந்தியாவில் இட்டல் பாய் வளபாய் பட்டேல் அவங்களாம் வட இந்தியாவில் இருக்காங்க அவங்க பேசுகிற பேச்சு மாதிரியே உங்கள் பேச்சு இருக்கு யார் முத்ராமலிங்க பேசுறது இருக்கு அப்படின்னு வட இந்திய இதழ்கள் இவரை பற்றி பாராட்டியிருக்காங்க அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அப்போ வந்து சட்டமன்றத்தில் ஆற்றிய இவர் உரையெல்லாம் பேசுவாங்க இல்லையா ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுகிறப்போ என்னென்ன மக்களுக்கு வேணும் அப்படிங்கிற இதெல்லாம் பேசுறது இவரோட பேசிய பேச்சு கேட்டு உரையை கேட்டு அந்த சட்டமன்றத்தில் இருக்க உறுப்பினர்கள் அனைவருமே இவங்க பாராட்டிருக்காங்க முத்ராமலிங்க தேவர் தேர்தல் வெற்றிகள் இவர் வந்து தேர்தல் எப்படிலாம் வெற்றி பெற்றாரு அப்படின்னு பார்ப்பாங்க மக்களின் பேரறிவு பெற்ற தலைவராக இருந்தவர் பசுமை முத்ராமலிங்க தேவர் மக்களோட பேர் ஏன்னா இவர் வந்து மனசுல எதையும் வச்சு பேசுறது கிடையாது ஒளிவு மறைவின்றி தன்னோட உள்ளத்துல தோன்றதை தகுந்த வெளிப்படையா பேசுறாரு மக்களுக்காக மக்களோட நன்மைக்காக மக்களோட நலனுக்காக பெரும் பாடுபட்டிருக்காரு அதனால மக்களோட பேர் ஆதரவு வந்து இவருக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அது மட்டும் இல்லாம இவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் ராமநாதபுர அரசர் சமூக ராஜேஸ்வர சேவைகளில் எடுத்து போட்டியிட்டு வெளியிட்டார் இவர் வந்து 1937 ராமநாதபுர அரசர் சமூக ராஜேஸ்வர சேவை எடுத்து போட்டியிட்டாரு அந்த தேர்தலில் இவர் என்ன செஞ்சிருக்காரு வெற்றியும் பெற்றிருக்காரு அப்போது லண்டனில் பாரிஸ் ட்ரிப் படித்து வந்த தொடர் கேடிகே தங்கமணி இந்திய தேர்தல் ராமநாதபுர மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேர்தல் அரசின் வெற்றியை கோப்பி அரசு எடுத்து போட்டியிட்ட விடி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்த மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டு இருக்கிறாங்க 1946 ஆண்டில் போட்டியின்றி வெற்றி பெற்றார் எந்த ஒரு போட்டியிலே இன்றி இருக்கு
जीवानंदम अभी सीधी इवर वो आयी मुझे
मनते इन नीचे वादा अब नंबर।